இந்த வீடியோவில் வந்து ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டில் வந்து கவர்னர் ஜென்ரல்ஸ் பார்த்துட்டு வரும். இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஸ்டில் 1857 வரையும் யார் யாரெல்லாம் கவர்னர் ஜென்ரல்ஸாக இருந்தாங்க, அவங்க வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால் வந்து ராபர்ட் கிளைவ், அப்புறம் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜென்ரல் வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஸோ அவருக்கு அடுத்து யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா லார்ட் கான்வாலிஸ். லார்ட் கான்வாலிஸ் வந்து கவர்னர் ஜென்ரலாக 1786 வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. இவர் வந்து நான் இன்டர்வென்ஷன் பாலிசி வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அடுத்தவங்களோட டெரிட்டரிஸ் வந்து நம்ம எதுக்கு கொண்டு வரணும் அதெல்லாம் தான் வந்து நான் இன்டர்வென்ஷன்ஸ். அது 1793 இவர் வந்து பெர்மனன்ட் ரெவன்யூ செட்டில்மெண்ட் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்தார். எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பெங்கால்லையும் பீகார்லேயும் வந்து பெர்மனன்ட் ரெவன்யூ செட்டில்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஜமீன்தாஸ் தான் இதுக்கு முன்னாடி இவங்க வாரன் ஹேஸ்டிங்ஸ் இருந்த டைமில் வந்து ஓனர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து லேண்டை வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபைவ் இயர்ஸில் வந்து அவங்க லேண்டை பார்த்துட்டு டேக்ஸை வந்து கம்பெனிக்கு வந்து பே பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த ரெவன்யூ வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 10 இயர்ஸ் ஜமீன்தாஸ்ன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணதே இவரோட இதில் தான். ஜமீன்தாஸ்க்கு வந்து அவங்க தான் ஓனர் ஃபார் 10 இயர்ஸ். ஸோ 10 இயர்ஸாக வந்து அவங்க அந்த லேண்டுக்கு வந்து அவர் தான் ஓனர். அதே மாதிரி அந்த லேண்ட்லேருந்து வர எல்லாத்துக்குமே வந்து டேக்ஸ் வந்து அவங்க வந்து இங்கிலீஷ் பீப்புளுக்கு வந்து பே பண்ணணும். இந்த சிஸ்டமை கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா லார்ட் கான்வாலிஸ். ஸோ இந்த ஜமீன்தாரி சிஸ்டமோட மெயின் மெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜமீன்தாஸ்க்கு வந்து ஃபுல் பெனிஃபிஷியல். அதே மாதிரி ஸ்டேபிள் இன்கம், கம்பெனிக்கு வந்து ஃபிக்ஸ்டு டேக்ஸ் தானே, அதனால் வந்து அவங்களுக்கு இன்கம் வந்து ஸ்டேபிளாக வந்துச்சு. நிறைய அடிக்கடி செட்டில்மெண்ட்ஸ் பே பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணுது. இது வந்து இது மெரிட்ஸ். டிமெரிட்ஸ்ன்னு பார்த்தோன்னா கல்டிவேட்டர்ஸ் மெயினாக வந்து ஃபுல்லாகவே இந்த ஜமீன்தாஸ் கண்ட்ரோலில் வந்தனால கல்டிவேட்டர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க, அவங்க சொல்கிறத தான் கேட்கணும். அடுத்து இன்கம் ஸ்டேபிளாக இருக்கிறனால இன்க்ரீஸிங், ஸோ ப்ரைஸ் ஹைக் அதிகமாகச்சு அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாகும் போது ஸ்டேபிள் நம்மளுக்கு இன்கம் வந்து ஸ்டேபிளாக வரனால அதை மீட் பண்ணுறதுக்கான டிஃபிகல்ட்டி வந்து அதிகமாக வந்துச்சு. அதே மாதிரி இந்த செட்டில்மெண்ட் வந்து பீப்புள் கிட்ட டைரெக்டாக காண்டாக்ட் வச்சுக்கல, இதுதான் வந்து மெயின் டிமெரிட்ஸ். நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம்ஸ்னு பார்த்தோம்னா நியூ சிவில் சர்வீஸ் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க. சிவில் சர்வன்ஸ் ஒவ்வொரு பிரிட்டிஷ் டெரிட்டரிஸ்க்கும் வந்து சிவில் சர்வன்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து ஹையர் போஸ்ட் எல்லா ஹை போஸ்ட்டுமே வந்து சிவில் சர்வன்ஸ் அப்பாயிண்ட் பண்ண அதில் இருக்கிற எல்லா ஹை போஸ்ட்டுமே வந்து இங்கிலீஷ் பீப்புளுக்கு தான் வந்து கொடுத்தாங்க. இந்தியன்ஸ்க்கு வந்து சபார்டினேட் போஸ்ட் தான் வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்து போலீஸ் ரீஃபார்ம்ஸ்லேயும் வந்து நியூ ஃபர்ஸ்ட் டைம் 1791 தான் வந்து இவர் தான் வந்து பெர்மனன்ட் போலீஸ் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸை வந்து கல்கட்டாவில் வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் வந்து டிஸ்ட்ரிக்டை வந்து தானாவாக வந்து டிவைட் பண்ணி தானாவோட ஹெட் வந்து தரோகாவாக வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஜுடிஷியல் ரீஃபார்ம்ஸ்னு பார்த்தோம்னா கலெக்டர் வந்து ஜுடிஷியல் டியூட்டிஸ், ஸோ கேசஸ் கிரிமினல் அண்ட் சிவில் கேசஸ், ஸோ அதுலேருந்து ரிலீவ் ஆகி அவங்க வந்து வெறும் ரெவன்யூ கலெக்ஷன் மட்டும் ரெஸ்பான்சிபிளாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஒவ்வொரு ஜட்ஜஸ்க்குமே வந்து இந்த கேஸ் ஜுடிஷியல் டியூட்டிஸில் ஒவ்வொரு ஜட்ஜஸ்க்குமே வந்து சேலரிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா கரப்ஷனை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக, ப்ளஸ் கோர்ட் ஃபீஸை வந்து அபாலிஷ் பண்ணியிருக்காங்க இவங்களோட இதில். 1793 நியூ கோட் ஆஃப் ரெகுலேஷன் ஆக்ட் கொண்டு வந்தார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கான்வாலிஸ் கோடுன்னு சொல்லுவாங்க. அது யார் வந்து சொல்கிறாங்க அப்படின்றது தான் சார் ஜார்ஜ் பர்வோலோ. நெக்ஸ்ட் ரெவன்யூ சிஸ்டம்னு பார்த்தோம்னா 1787 பெங்கால் ப்ரொவைன்ஸ் வந்து நிறைய ஏரியாஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து ஈச் ஒவ்வொரு கலெக்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. அந்த எல்லா கலெக்டர்ஸையுமே வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்காக போர்ட் ஆஃப் ரெவன்யூ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. கமர்ஷியல் ரீஃபார்ம்ஸ்னு பார்த்தோம்னா ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து இவங்க பீரியடில் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அடுத்து தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் வந்து நடந்தது. இவங்களோட பீரியடில் வந்து தேர்ட் ஆங்கிலோர் மைசூர் வார் நடந்தது. இதுக்கு முன்னாடி வந்து டூ மைசூர் வார்ஸ் நடந்தது, ஃபர்ஸ்ட் மைசூர் வார், செகண்ட் மைசூர் வார். ஃபர்ஸ்ட் மைசூர் வார் வந்து ஹைட்ரலி இருந்தாங்க, ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ். அதே மாதிரி செகண்ட் மைசூர் வாரில் ட்ரீட்டி ஆஃப் மேங்களூரில் வந்து அவங்க வந்து டெரிட்டரிஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதில் வந்து தேர்ட் மைசூர் வாரில் வந்து ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம். இதில் வந்து திப்பு சுல்தான், ஹைதர் அலியோட சன் தான் வந்து திப்பு சுல்தான். திப்பு சுல்தான் வந்து அவங்களோட டெரிட்டரிஸை வந்து பிரிட்டிஷ்கிட்டேருந்து வாங்குறதுக்காக ஹெல்ப் வந்து கேட்குறாங்க. யார்கிட்ட அப்படின்னு பார்த்தோன்னா டர்க்கிக்கிட்டையும் ஃப்ரான்ஸ்கிட்டையும் ஹெல்ப் கேட்குறாங்க. ஹெல்ப் கேட்டு ட்ராவன்கூரை வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்து ட்ராவன்கூர் வந்து பிரிட்டிஷோட ஃப்ரெண்ட் பிளேஸ் தான் வந்து ட்ராவன்கூர். ஸோ அதனால் இங்கிலீஷ் வந்து வாரை வந்து டிக்ளேர் பண்ணுது. எந்த இயர்லனா 1790. ஸோ அப்போ தான் வந்து ஆங்கிலோ மைசூர் வார், தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் வந்து திப்பு சுல்தான் வந்து டிஃபீட் ஆயிடுறாரு. ஸோ ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் வந்து டிஃபீட் ஆகி ஸோ அவரோட டெரிட்டரிஸ்லாம் பிரிட்டிஷ்க்கு வந்து போயிடுது. ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் வந்து கான்வாலிஸ் லார்ட் கான்வாலிஸும் திப்பு சுல்தானும் வந்து இந்த ட்ரீட்டியை வந்து அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணுறாங்க 1792. இதனால் வந்து தேர்ட் மைசூர் வார் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது.
நெக்ஸ்ட்டு திப்பு சுல்தானை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஹைதர் அலி வந்து இல்லிட்ரேட், திப்பு சுல்தான் வந்து எஜுகேட்டட் அண்ட் ஆல்சோ ஏ கிரேட் ஸ்காலர். அவருக்கு வந்து ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து நிறைய ஃபோர்ட்டையும் வந்து அவர் கட்டியிருக்காரு. பில்ட் ஸ்ட்ராங் ஃபோர்ட், டார்க்ங்கிற ஃபோர்ட் வந்து பில்ட் பண்ணியிருக்காரு. இவரை வந்து டைகர் ஆஃப் மைசூர்னு சொல்லுவாங்க. இவரோட மிலிட்ரி யூனிஃபார்ம்ஸ், ஸோ எல்லா மிலிட்ரி யூனிஃபார்ம்ஸ்லேயும் வந்து டைகர் எம்ப்ளம் வந்து இருந்திருக்கும். நெக்ஸ்ட் லார்ட் கார்ன்வாலிஸ் கடுத்து வந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, லார்ட் வெல்லஸ்லி. இவரோட பீரியட் 1796 to 1805. இந்த கவர்னர் ஜென்ரலே கிரேட்டஸ்ட் கவர்னர் ஜென்ரல் வந்து இவர் தான் சொல்கிறாங்க. எதனாலன்னு பார்த்தோன்னா, லார்ட் கார்ன்வாலிஸ் கடுத்து சர் ஜான் ஷோர் வந்தார். அவர் வந்து பாலிசி ஆஃப் நான் இன்டர்வென்ஷன், ஸோ எந்த ஒரு இதுவுமே கொடுக்காமல் இருந்ததுனால அவருக்கு அடுத்து யார் வந்தாங்க அப்படின்னு பார்த்தா லார்ட் வெல்லஸ்லி. இவர் வந்து இந்த பிரிட்டிஷை வந்து எந்த அளவுக்கு பிரிட்டிஷ் டெரிட்டரிஸை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அந்த பாலிசியை ஃபாலோ பண்ணனால இவர் வந்து கிரேட்டஸ்ட் கவர்னர் ஜெனரல்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து ஒரு அலையன்ஸ், ஒரு நியூ சிஸ்டம் கொண்டு வந்தாங்க, சப்சிடரி அலையன்ஸ்னு சொல்லி. சப்சிடரி அலையன்ஸ் அப்படின்றது என்னென்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், ஸோ எல்லா ஸ்டேட்ஸுமே வந்து பிரிட்டிஷ் கண்டரில் வந்ததுனால தான் வந்து பிரிட்டிஷ் கண்டரில் வந்து கொண்டு வந்துடணும். அந்த கொண்டு வந்தவரே வந்து லார்ட் வெல்லஸ்லி தான். ஸோ இதோட இந்த சப்சிடரியன்ஸோட மெயின் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு இந்தியன் ரூலர்ஸுக்குமே வந்து பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ், ஸோ சோல்ஜர்ஸ் வந்து பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ப்ரொடெக்ஷனுக்காக. அவங்க வந்து சப்சிடரி அலையன்ஸ் கூட ஒவ்வொரு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸுமே வந்து சப்சிடரி அலையன்ஸ் அக்செப்ட் பண்ணி அது கூட ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இங்கிலீஷ் வந்து அவங்களுக்கு சில டெரிட்டரிஸ் மணி எல்லாமே வந்து கொடுத்தாங்க. ஸோ இப்போ ரூலர்ஸ் வந்து அந்த சப்சிடரி அலையன்ஸ்குள்ளே இருக்கிற ரூலர்ஸ் வந்து பிரிட்டிஷோட பெர்மிஷன் இல்லாமல் வாரையும் வந்து வார் இல்லாட்டி பீஸ் எதுவுமே வந்து எந்த முடிவுமே வந்து எடுக்கக்கூடாது. இதுதான் வந்து மெயின் ஃபியூச்சர். மெரிட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, கம்பெனி வந்து நிறைய லார்ஜ் ஆர்மியை வந்து மெயின்டைன் பண்ணுச்சு இந்த சப்சிடரி அலையன்ஸ் மூலிமா. ப்ளஸ் ஃபாரின் பாலிசி, ஒவ்வொரு நேட்டிவ் ஸ்டேட்ஸோடைய ஃபாரின் பாலிசி எல்லாத்தையுமே வந்து இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸ், இந்த மாதிரி ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே வந்து இவங்க பெர்மிஷனோடு இருக்கிறனால இது வந்து ஃப்ரெஞ்சு வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கானது வந்து தடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் டிமெரிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நேட்டிவ் ரூலர்ஸ், ஸோ நம்ம இந்தியாவில் இருக்க பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ரூலர்ஸ் வந்து அவங்களோட ப்ரிஸ்டீஜ் டிக்னிட்டி எல்லாமே வந்து இழந்துடுறாங்க. எல்லாமே எல்லா முடிவும் வந்து பிரிட்டிஷ் கேட்டு தான் எடுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த என்ன தான் இது இருந்தாலும், இந்த அலியன்ஸோட மெயின் டிமெரிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பீப்புளோட வெல்ஃபேரை வந்து அவங்க வந்து விட்டுட்டு மறந்துட்டாங்க. ஸ்டேட்ஸ் என்டர் அலையன்ஸு, ஸோ ஒவ்வொரு எந்தெந்த ஸ்டேட் வந்து சப்சிடரி அலையன்ஸில் என்டர் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நிசாம் ஆஃப் ஹைதராபாத் தான் வந்து சப்சிடரி அலையன்ஸ் கூட என்டர் ஆயிருக்கு. அடுத்து பெல்லரி, கடப்பா, அனந்த்பூர், கர்னூல். அடுத்து நவாப் ஆஃப் ஊத், இவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி, லார்ட் வெல்லஸ்லி வந்து இந்த அலையன்ஸ்குள்ளே ஃபோர்ஸ் பண்ணி அந்த சப்சிடரி அலையன்ஸ்க்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேஷ்வா பாஜிராவும் வந்து இந்த அலையன்ஸில் வந்து என்டர் ஆயிருக்காரு. டிப்பு சுல்தான் வந்து ரெஃப்யூஸ் பண்ணனால வார் வந்து வரப்போகுது. ஸோ சப்சிடரி அலையன்ஸ் வந்து திப்பு சுல்தான் வந்து அக்செப்ட் பண்ணாதனால வார் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க 1799. ஸோ திப்பு வந்து நிறைய அவர் வந்து தேர்ட் வாரில் வந்து லாஸ் பண்ண எல்லா டெரிட்டரிஸையும் வந்து திரும்பவும் வந்து கொண்டு வரணும், அதே மாதிரி அவங்க போட்டிருக்க சப்சிடரி அலையன்ஸ் வந்து அவர் அக்செப்ட் பண்ணாதனால வார் வந்து டிக்ளேர் பண்ணுறாரு. அதனால் திப்பு வந்து காபுல், கான்ஸ்டன்டினோபிள், அரேபியா, ஃப்ரான்ஸ்கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்குறாரு. அப்படி இருந்தும் அவங்க வந்து டிஃபீட் ஆயிடுறாரு. எந்த பிளேஸில் அப்படின்னு பார்த்தோன்னா, மாலவெளி பிளேஸில் திப்பு சுல்தான் வந்து டிஃபீட் ஆகி இறந்துடுறாரு. அவர் வந்து எங்கே பரி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவரோட கேபிட்டலான ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் வந்து பரி பண்ணுறாங்க. ஸோ இந்த வார் மூலயமா எல்லா டெரிட்டரிஸ், இவரோட இம்பார்ட்டன்ட் டெரிட்டரிஸ் கனரா, கோயம்புத்தூர் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் கடையில் போயிடுது. திப்புவோட ஃபேமிலியை வந்து வெள்ளூர் ஃபோர்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு கிருஷ்ணா அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த சின்ன ஸ்மால் கிங்டம், மைசூரோட ஸ்மால் கிங்டம் வந்து கிருஷ்ணா கொடுத்துட்றாங்க. அந்த கிருஷ்ணாங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹைதர் அலி வந்து யார்கிட்ட இருந்து அந்த த்ரோனை வாங்கினாரோ அவங்கக்கிட்ட வந்து அந்த ஸ்மால் மைசூர் கிங்டம் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. திப்போட ஃபேமிலி வந்து வெள்ளூர் ஃபோர்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, 1803. ஃபர்ஸ்ட் மராத்தா வார் வந்து 1775 1782 வரையும் நடந்தது. எந்த ட்ரீட்டி ஆஃப் சால்பாய் மூலயமா வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் 1802 பேஷ்வா பாஜிராவ் வந்து சப்சிடரிலியன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஆனால் அங்கே இருந்த மராத்தாஸ், ஸ்கிண்டியா, போன்ஸ்லே அவங்கெல்லாம் வந்து அந்த அலையன்ஸை வந்து ரெஃப்யூஸ் பண்ணனால அவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணி பிரிட்டிஷ் அகெயின்ஸ்டாக வந்து போர் தொடுக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் அவங்க வந்து மராத்தாஸ் வந்து டிஃபீட் ஆயிடுறாங்க. ஸோ 1803. ஸோ அதனால் வந்து ஆங்கிலோ மராத்தா வார் வந்து எண்ட் ஆயிடுது. ஓகே, தேங்க்யூ.